இந்த நாள் இனிய நாள். வாழ்வியல் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர். இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம். ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திர பாதம் நாம் பார்க்குறோம். இன்றைக்கி பூர நட்சத்திரம் நாலாம் பாதம். இந்த ஜாத சிம்ம லக்கணம் இயங்கும் போது தொழில் சம்பந்தப்பட்ட, வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட, எதிர்பாராத லாபங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட மாற்றம், முதலீடுகள், எதிர்பாராத திடீர் யோகங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை குறிக்கும். திடீர் பண உறவுகள், எதிர்பாராத ஜாதகரோட முயற்சிக்கு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, இந்த கேள்விக்கு வருவாங்க. வேலை சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வருவாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக எதிர்பாராத, அதான் சொல்கிறேன்னா, நம்ம எதிர்பார்த்துருக்க மட்டும் நல்லது ஒரு நிகழ்வாக அமையும். அதுமாரி குழந்தைகள் சம்மந்தப்பட்டது வெளிநாடு போகிறது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில், படிப்பு சம்மந்தப்பட்டதில் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த காலகட்டங்கள் யோகத்தை கொடுக்கும். இந்த எதிர்பாராத வந்து மனை அமைகிறது, பிரச்சனைக்குரிய இடம், மூணு ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல வீடு, மூணு ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல இடம், மனை அமைகிறது, வெளியூர், வெளி இடம், வெளிநாடு, வெளி இடத்துல, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பண்ணை நிலங்கள், நிலங்கள் சம்மந்தப்பட்டது, இடங்கள் மூலமாக யோகத்தை பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த பூர நட்சத்திரம் நான்காம் பாதம். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அச்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் நீங்கள் பார்க்கும்போது, கடந்த வருடங்கள் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் இந்த 108 நட்சத்திர பாதங்களில் மினிமம் ஒரு 30, 40, 50 நட்சத்திர பாதங்கள் கடந்து வந்திருப்போம். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் எழுதி பாருங்கள். ஒவ்வொரு ஜோதிடர்களும் அது எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது வாய்ப்பு வரும். எழுதாமல் எதையுமே கற்றுக்க முடியாது. நான் வந்து இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், நான் வந்து இதை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா, என்கிட்ட படிக்கக்கூடிய அத்தனை ஜோதிட நண்பர்களும் அச்சய இலக்கண பத்ததியில் பார்க்குறாங்கனாலும், அவங்க ஏன் இன்னமும் வந்து அதை வந்து இன்னும் தெளிவாக அதை வந்து இன்னும் பதில் சொல்ல முடியாமல் இருக்குது அப்படின்னா, இந்த நான் சொல்கிறக்கூடிய விஷயங்களை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை எழுதுனா, லக்னாதிபதி நல்லா இருக்கணும், நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், வேறு என்ன சொல்கிறேன்? வேறு எதுவுமே கிடையாது. இப்போ லக்கணம் வந்து ஏஎல்பி லக்னாதிபதி, தனுசு லக்கணம்னா குரு பலமாக இருக்கணும். இப்போ நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம், மூல நட்சத்திரம் கேது பலமாக இருக்கணும். இந்த குருவும் கேதும் பலமாக இருந்துச்சுன்னா அந்த 10 வருஷம் நல்லாயிருக்கும். குருவும் சுக்கரனும் பலமாக இருந்தால் அடுத்த 4 வருஷம் 5 மாதம் நல்லாயிருக்கும். குருவும் சூரியனும் நல்லா இருந்தால் அடுத்த 1 வருஷம் நல்லாயிருக்கும், அவ்வளோதானே. ஜாதகர் எப்படி இருக்கார், வருமானம் எப்படி இருக்குது, ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் 12 கட்டங்களையும் பார்க்க வேண்டும். 12 ஒவ்வொரு நட்சத்திரத்தையும், நட்சத்திர புள்ளியையும் பாவக ரீதியாக நீங்கள் ஆய்வு பண்ணும்போது கேள்வி நடக்கும் நடக்காது, இருக்கும் இல்லை, உண்டு ஆமாம் ஆமாம், அப்போ நடக்குமா நடக்காதா, எல்லாத்தையும் சொல்லிடலாம்ல. இந்த அதேமாரி தான் இந்த பூர நட்சத்திர நாலாம் பாதம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் தான். மற்றபடி ஏன்னா இடம் விட்டு இடம் மாற்றம், பதவி உயர்வு, அதாவது வெளிநாடு போகிறது, குறிப்பாக வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதேமாரி பொருள், மொபைல், தன்னுடைய மொபைல் ஃபோன் வந்து திருட்டு போதல் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பகுதி. ஏன் அப்படின்னா, நான் நிறைய இருக்குது, ஏன்னா அந்த புத்தகத்தில் அதை பற்றியான விவரங்களை வந்து நம்ம எழுதிட்டுருக்குறோம். அது வந்து நான் ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, நேரம் குறைவு அப்படிங்கிறத விட்டு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த நட்சத்திர பாதங்கள், அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுத்தே தருங்க. அது எல்லாருக்கும் வந்து ஒரு 30 வருஷம் நல்லாயிருக்கும், 30 வருஷம் நல்லா இருக்காது சார், முன்பகுதி நல்லாயிருக்கும், பின்பகுதி நல்லாயிருக்காது, இப்படி நிறைய சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த லக்கணம் மாறும்போது ஆதிபத்தியம் மாறும். ஆதிபத்தியம் மாறும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள், எதிர்பார்த்த யோகங்களை கொடுத்தே தீரும். இன்றைக்கி அப்படி தான் வந்து மாரியப்பராஜுங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அமைப்பு முறையில் அப்பாவுக்கு தொடர்பு, அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள தொடர்புகள் எப்படி இருக்குது, இந்த தொடர்புகள் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமா, ஏன்னா கடந்த 3 வருடங்களாக எதிர்பார்த்த யோகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அப்பா. 3/9/1981 பிறந்த பையன், 5:40 காலையில் விருதுநகரில் பிறந்திருக்காரு. அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்ம லக்கணம். இன்றைக்கி அவருடைய லக்கணம் வந்து தனுசு லக்கணம். தனுசு லக்னாதிபதி குரு தனுசு லக்னத்து 10 கன்னியில் குரு இருக்கார். கேதுவோட நட்சத்திரம் சரி மூல நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. அது 3 வருஷம் 4 மாதம் 3வது பாதம் போயிட்டுருக்கு. எங்கே இருக்குது அப்படின்னா, கேது வந்து மகரத்தில் இருக்குது. குரு கேது வந்து பார்த்திங்கன்னா 1/9 தான் இருக்குது. அதை விட்டு லக்னம் பலமாக இருக்குது. 7வது அதிபதி புதன் வந்து 10 தான் இருக்குது. அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஜாதகருக்கும் மகனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா, 9வது அதிபதி யார் அப்படின்னா சூரியன். சூரியன் தன் வீட்டிலே இருக்குது, அதாவது சிம்மத்திலே சூரியன் இருக்கார். அப்போ கண்டிப்பாக வந்து அப்பா நானா நீயாங்கிற போட்டி போடுறதுக்கு ஒரு எண்ணங்கள் உருவாகும்.
ஏன் அப்படின்னா ரெண்டாம் வீட்டுக்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய குரு. ஏன்னா குடும்பத்தோடு ஒத்து போக மாட்டார், குடும்பத்துக்கு அது வந்து புரிதல் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு கேதுவோட நட்சத்திரம் தான் அப்பாவுக்குமே இயங்கும். அப்போ மக நட்சத்திரம் இயங்கும், கண்டிப்பாக வந்து அப்பாவுக்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய கேது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. அது மகனோட வீட்டுக்கு, அதாவது ஜாதகரோட லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய கேது அட்டமாதிபதியாக போயிடும், 9 அட்டமாதிபதியாக போயிடும். கண்டிப்பாக வந்து கேதுவோட இருக்கக்கூடிய இடத்துக்கு சூரியன் என்ற வீடு, அதாவது சிம்மம் வந்து அட்டமாதிபதி வீடாக போயிடும், எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. அப்பாவுக்கும் மகனுக்குமான உறவுகள் வந்து 2023 மார்ச் மாதம்தான் ஒரு அந்த மூல நட்சத்திரம் 4 முடியணும். 4 முடியும் போது தான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது வரைக்கும் ஜாதகர் பொறுமையாக தான் இருக்கணும். ஜாதகருக்கும் ஏன்னா நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த பிரச்சனை, அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை. அப்பாவை வந்து பொறுமையாக இருக்கணும். அப்பா தான், அப்பா மேலே தான் இங்கே எல்லா பிரச்சனைகளையும் வரும். ஏன் அப்படின்னா ஜாதகர் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் விரைவு செலவுக்குள்ள இங்கே எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு 9 லக்கணங்கிறது சிம்ம லக்கணத்துக்கு 4 அதிபதியும் பாக்கியாதிபதியும் 12 செவ்வாய் ராகுவோட சேர்க்கை பெற்றுவதும் எதிர்பார்த்த யோகத்தில். அதேமாரி 10 அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு வந்து 2 நீசமாக இருப்பது, நீசபங்க ராஜயோகத்தில் இருந்தாலும் எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது. 8 குருவோட சேர்க்கை பெறுவதும் யோகத்தை கொடுக்காது. அப்பாவுக்கு தான் எல்லாமே பிரச்சனை. தயவுசெய்து இந்த பையனோட அப்பா வந்து பொறுமை காக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். 2023 மார்ச் வரை பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதன் பிறகு தான் அப்பா மகன் உறவுகள் கொஞ்சம் யோகத்தை கொடுக்கும். அதன் பிறகு தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதுவரையும் பொறுமையாக இருங்க. ஏன்னா எல்லா ஜாதகமும் வந்து ஒரே நேரத்தில் வந்து நல்லது நடந்துடாது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், அந்த அப்பா வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இப்போ எதுவுமே வந்து பையன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். நேரம் நல்லா இருந்தால் நான் சொல்கிறத கேட்டுக்குவார், நேரம் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் நீ யார் சொல்கிறது, நான் யார் கேட்குறது அப்படிங்கிற மாரியே வந்துடும். தயவுசெய்து வந்து இந்த சூரியன் குரு எப்பயுமே வந்து தனுசு லக்கணம் போகும்போது அப்பாவும் மகன் உள்ள உறவுகள் வந்து நீயே நானாங்கிற போட்டி போடும். ஏன்னா இந்த குருவும் விட்டு கொடுக்காது, இந்த சூரியனும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு பலம் வாய்ந்த, ஏன்னா 2 அணிகளோட தலைவர்களும் வந்து எப்படின்னா நீயே நானாங்கிறது வந்து கொஞ்சம் வேலையை காமிச்சிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். கண்டிப்பாக 2023 மார்ச்க்கு பிறகு அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரமாக எடுத்துக்கிறோம். நல்லதொரு நிகழ்வு அமையணும். இவங்க வந்து மதுரையில் வந்து இன்மையில் நன்மை தருவார் கோவிலில் போய் சரணாகதி அடைஞ்சு அந்த காலம் பைரவரை பிடிச்சிக்கிறது நல்லது. கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு யோகத்தை கொடுக்கும். நல்லதொரு நிகழ்வு அமையட்டும் இறைவன் அருளால். மீண்டும் ஒரு இன்னியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.